சோ அடுத்து நம்ம பாக்குறது 12th பிசினஸ் பிளான் 5th சாப்டர் பாத்துக்கோ. we are forming the forward difference table for y. y காண y equal to f of x. அதற்கான forward difference table வந்து இப்ப ஃபார்ம் பண்றோம். நம்ம ஆர்குமெண்ட் என்ன வச்சுக்கோ, x அப்படின்னு வச்சுக்கோ, என்ட்ரிஸ் y அப்படின்றதே வச்சுக்கோ. இப்ப இதுக்குரிய பாயிண்ட் எடுத்துக்கலாம், ஒரு 5 பாயிண்ட் எடுத்துக்கலாம், x நாட் then x1, x2, x3, x4, then x5. So we are taking the 5 points. இதுக்குரிய கரெஸ்பாண்டிங் வேல்யூ நம்ம எப்படி எழுதுவோம், y நாட் then y1, y2, y3, y4, then y5. இப்போ x பாயிண்ட் அதுக்குரிய கரெஸ்பாண்டிங் y பாயிண்ட் எழுதியது. இப்போ நம்ம ஏற்கனவே ஃபார்ம்ல என்ன தெரியும், then forward difference இதுக்குரிய ஃபார்ம்ல வந்து டெல்டா f of x equal to அடுத்த பாயிண்ட் தென் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஏற்கனவே ஃபார்ம்ல தான் சொல்லியிருக்கிறேன், அடுத்த பாயிண்ட் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, f of x plus x minus அடுத்த பாயிண்ட் f of x டெல் ஆஃப் f of x. இதனுடைய ஃபார்ம்ல வந்து அடுத்த பாயிண்ட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறப்ப கிரேட்டர் வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இது வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்குரிய நெக்ஸ்ட் பாயிண்ட் இது f of x plus x. இது இனிஷியல் பொசிஷன், இது வந்து ஃபைனல் பொசிஷன். ஸோ இது படி நம்ம எழுதணும்னா, இப்போ இங்க இதுதான் அடுத்த பாயிண்ட், இது வந்து அடுத்த பாயிண்ட், இது வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட், இது நெக்ஸ்ட் பாயிண்ட். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன இருக்குது, அடுத்த பாயிண்ட் தான் இந்த முன்னாடி நம்ம எழுதுறோம். அப்போ இதுல வந்து இது வந்து ஸ்மாலர், இது வந்து லார்ஜர் இல்லையா, ஏன்னா கண்டிப்பா எஸ் பிளஸ் எச் அப்படிங்கிறப்ப லார்ஜா இருக்கும், இது வந்து ஸ்மாலா இருக்கும். ஒரு நம்பர் மாதிரி இருக்கு, இங்க ஃபைவு இங்க ஃபோர் அப்படின்றது இருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் தான் எடுத்து எழுதிருக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த இது படி நம்ம எழுதுறதா, வி ஆர் கன்சிடரிங் இந்த ஸ்மால் நம்பர். ஒரு ஜஸ்ட் ஒரு பிளேயர் என்ன செய்யற மாதிரி இந்த ஃபார்வர்ட் டேபிள் ஃபார்ம் பண்றப்ப வி ஆர் கன்சிடரிங் ஸ்மால் வேல்யூ என்ன. அப்ப இல்லாட்டி இப்படி வச்சுக்கோ, ஃபார் ஸ்லோ இந்த மாதிரி இருக்கு. ஃபார்வர்ட் டேபிள் எடுக்கணும் அப்படின்னா ஃபாஸ்ட் ஸ்லோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன், இல்லை நீ வேற வேறு மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்வர்ட் டேபிளுக்கு ஸ்லோ அப்படின்னு சொல்லி பார்த்து ஃபாஸ்ட் ஸ்லோ, தட் மீன்ஸ் வி ஆர் கன்சிடரிங் ஸ்மாலர் ஒன். கன்ஃபியூஸ் பண்ணுமா, அப்ப இந்த தியரிய இது படி எழுதுனா ஃபார்ம்ல நம்ம என்ன எழுதுறோம், டெல் ஒய் நாட், இந்த ரெண்டு எது ஸ்மால், ஒய் நாட் வந்து ஸ்மால். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து எழுதிடலாம், இதே மாதிரி இதுல ஒய் ஒன், இந்த இடத்துல டெல் தென் அதே மாதிரி இருக்கு ஒய் டூ இல்லையா, தென் இதுக்கு நமக்கு என்ன எழுதலாம் ஒய் த்ரீ, இந்த ரெண்டுக்கும் ஸ்மால் இது ஒய் த்ரீ, தென் இந்த ரெண்டுக்கும் ஸ்மால் இது ஒய் ஃபோர். இடத்துல இந்த டெல் அப்படிங்கிறத போட்டுருக்கேன். இது ஜென்டலாக இந்த இடத்துல என்ன இருக்கலாம், டெல் ஒய் அப்படின்னு சொல்லி இருக்கேன். அடுத்தது இந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணு, இதை நான் சொல்றப்போ இந்த ரெண்டுக்கு ஸ்மால் இது ஒய் தான், இதுக்கு நம்ம டெல்லும் டெல்லும் நம்ம எடுக்கிறப்ப எது இருக்கு, டெல் ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் டேபிள், அது வந்து செகண்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஜென்ரலாக என்ன வரும், டெல் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு சொல்லி வரும். ஃபார்வர்ட் வரப்போ ஃபாஸ்ட் ஸ்லோ அப்படி ஞாபகத்தில் வச்சுக்க, ஃபார்வர்ட் டேபிளுக்கு ஃபாஸ்ட் தென் ஸ்லோ. அப்போ ஃபார்வர்ட் டேபிளுக்கு யூ ஆர் கன்சிடரிங் ஸ்மால் நம்பர், எஸ் ஃபார் ஸ்மால் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்க, ஜஸ்ட் ஒரு பேர் எடுத்துருக்கேன். தென் இங்கே வந்து இதுக்கு நமக்கு என்ன வரும், டெல் ஸ்கொயர் ஒய் ஒன், ரெண்டுக்கு உள்ள ஸ்மாலர் ஒன்று ஒய் ஒன், தென் இந்த ரெண்டுக்குள்ள ஸ்மாலர் வந்து ஒய் டூ, இங்க வந்து டெல் ஸ்கொயர், நெக்ஸ்ட் ஸ்டெப் வரப்ப டெல் ஸ்கொயர் ஆயிருக்கு. அதே மாதிரி இதுக்குள்ள ஸ்மாலர் ஒன் வந்து ஒய் த்ரீ சொல்லிட்டு பக்கத்தில் தான் இருக்கார். அதே மாதிரி இப்போ இங்க வரோம், இதுக்கு இதுக்கு வந்து அடுத்து டெல் க்யூப்னு ஆயிருக்கும், தேர்ட் ஆர்டர், இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர்னு வந்துடும், இந்த இடத்துல ஒய். அதே மாதிரி இதுக்கு ரெண்டுக்குள்ள ஸ்மால் இது ஒய் தான், தென் அடுத்து எடுத்துக்க
இந்த ரெண்டுக்கு உள்ள ஸ்மால் வந்து டெல் டூ ஒய் ஒன், தென் இந்த ரெண்டுக்கு உள்ள ஸ்மால் வந்து டெல் டூ ஒய் த்ரீ. நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டூ போறப்போ த்ரீ டேர்ம்ஸ் வரும் டெல்டூ நமக்கு. அடுத்தது இது இந்த ரெண்டு எடுத்துக்க, இதுக்கு ஜென்ரலா இது ரெண்டு எடுத்து கொஞ்சம் நான் நேரம் எடுக்கல டெல் கியூ பை. நெக்ஸ்ட் கண்டிப்பா என்ன இருக்கும், டெல் பவர் ஃபோர் பை டெல் டெல் பவர் ஃபைவ் ஒய் அப்படின்னு இருக்கும். கட்டணத்தில் இருக்க இந்த ரெண்டுக்குள்ளே ஸ்மால் இது எஸ்ல டெல் பவர் ஃபோர் ஒய் நாட் இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்கணும், டெல் பவர் ஃபோர் இந்த ரெண்டுக்குரிய ஸ்மால் வந்து நமக்கு இங்கே ஒய் ஒன் இங்கே ஒய் த்ரீயா, இதுக்கு ஒய் நாட் இருக்கிற இதுக்கு ஒய் ஒன், இந்த இடத்துல தப்பா இருக்கிறோம் ஒய் டூ அப்படின்னு வரும். இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும், ஜீரோ ஒன் டூ த்ரீ ஜீரோ ஒன் டூ அப்படின்னு சொல்லி வரணும். அப்போ இங்கே என்ன வரும், ஜீரோ ஒன். ஸோ லாஸ்டாக நமக்கு இந்த இடத்துல என்ன வரும், ஸோ இதுக்கு டெல் ஒய் பவர் இந்த இடத்துல வந்து ஃபைவ்னு இருந்துட்டு இந்த ரெண்டு கூடிய ஸ்மால் இது ஒய் நாட், அதே மாதிரி இது இருக்கு, இதுக்கு நேராக இது இருக்கு, இதுக்கு நேராக இது, இது மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டேபிள் வந்து இது பார்க்கணும். இதே பேக் வரணும் அப்படியே மாற்றி வைஸ் வர்சாவா இதுல இருந்து ஸ்மாலர் இருக்கோ அதுல வந்து தேதி கிரேட்டர் ஒன். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபாஸ்ட் ஸ்லோ ஃபாஸ்ட் அதனுடைய ஆண்டனிஸ் மாதிரி நம்ம வச்சுக்கிறோம் ஸ்லோ. ஸோ ஃபார்வர்ட் டேபிள் வந்தா வி ஆர் டேக்கிங் த ஸ்மால் நம்பர், ரெண்டுல எது ஸ்மாலோ அதை நம்ம கன்சிடர் பண்ணணும்.